திமுக பூச்சாண்டி தினத்தை வேற எங்கேயாவது காமியுங்கள் எங்கிட்ட வேண்டாம் அண்ணாமலை அதிரடி அதாவது உறவுகளே நம்ம அண்ணாமலை ஜி வந்து நே வந்து ஒரு சமாச்சாரம் ஒன்று சொல்லியிருந்தாரு அதாவது முதல்வர் வந்து துபாய் போகிறது ஐயாயிரம் கோடியோட போயிருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது உடனே வந்து அதனை தொடர்ந்து இந்த ஆர் எஸ் பாரதினு ஒருத்தர் இருப்பார் திமுகவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபா வந்து கொடுக்கணுமாம்மா எதுக்குன்னா ஐயாயிரம் கோடி நிரூபிக்கலன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் வந்து நூறு கோடி ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு ஆர்எஸ் பாரதி கேட்டிருக்காரு அதுதான் தான் நம்மளால அண்ணாமலை வந்து ஒரு இடிச்சிருக்கிறாரு இந்த உருட்டுறது மிரட்டுறது இந்த பயம் காட்டுறது பயாஸ் காட்டுறது இதெல்லாம் வந்து வேற எங்கேயாவது வச்சுக்கோங்கண்ணா எங்கிட்ட வச்சுக்கிறாதீங்க நீங்கள் என்ன அதிகப்படியாக போனால் கேசை போடுங்க நான் வந்து அங்கே பக்கம் ஓட்டலில் பார்த்துக்குறேன் ஆ ஏற்கனவே வந்து ஐநூறு கோடி ரூபா ஒருத்தர் வந்து நஷ்ட வழக்கு போட்டு வாங்கிட்டார் இன்னும் அடுத்து இவர் வந்திருக்காரு நூறு கோடி ரூபாய்க்கு இனி அடுத்து எத்தனை கோடி ரூபாய்க்கு ஆளுநர் வருவாங்களோ தெரியல ஆனால் என்ன வேணாலும் உங்கள் பொறுப்பு எதுவுமே இங்கே வேலை போகிறது இல்லை ஏன்னா அது வந்து லஞ்சம் லாவணியத்துக்குள்ளே அப்பா இருப்ப கை பொதுமக்கள் வந்து முழு மூச்சாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து நம்மளுடைய அண்ணாமலை ஆனால் உங்கள் பக்கம் இருக்க அளவு காசுக்காகவும் இரநூறு ரூபாய்க்காகவும் குவாட்டருக்காகவும் கோழி பிரியாணிக்காகவும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தான் திமுக பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் அதுதான் உண்மை உண்மை நிலவரம் என்னென்னு தெரியாமல் ஆர்எஸ் பாரதி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு ஆனால் கூடி சீக்கிரம் அவருடைய தண்டவாளங்களையும் புரியுதுங்களா வண்டவாளங்கள் சாரி வண்டவாளங்கள்லாம் அவர் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் கூடி சீக்கிரமே நம்ம அண்ணாமலைஜி வந்து வெளியே கொண்டு வந்துருவாரு அதுதான் உண்மை அவருக்கு தெரியல அதாவது சி புலிவாலை தான் அண்ணாமலரு நோண்டுறது குடிக்கிட்டே இருக்கவும் முடியாது விட்டுட்டே இருக்க முடியாது இப்போ அடுத்த இந்த நிலைமைக்கு ஆளாக போகிறது நம்மளுடைய ஆர்எஸ் பாரதி நன்றி உறவுகளே